நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழிப்போம் என்ற போலி வாக்குறுதி ஆயின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவிற்கு நேர்ந்த கதையை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் நேரும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க எச்சரித்துள்ளார் பிரதி சபாநாயகர் தலைமையில் இன்று புதன்கிழமை கூடிய நாடாளுமன்ற அமர்வில் சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் තුච්ච මතන වලින් කතා කරපු. නින්දිත මලෙස හැසිරිච්ච. මට ඒ වචන මම කියන්න යන්න. අදහගන්න බැරි තරන් තුච්චභාවයට පත්තෙච්ච. කණ්ඩායමක්. அக்கிதி சிக்கட்சி அக்கியமக்கு சுந்தர கூட்டணி ஆகிய இரு தரப்பும் மோசடியாளர்கள் இவர்கள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்க முடியாது எனவே தேர்தலுக்கு செல்ல வேண்டும் மைத்திரி மஹிந்த ஆகிய இருவரது செயற்பாடுகளும் சமமானது மைத்திரியின் செயற்பாடு அவரது தனிப்பட்ட நோக்கம் கொண்டது மக்கள் நலன் சார்ந்ததல்ல ஜெயாருக்கு பின்னர் வந்த அரசாங்கங்கள் பல வாக்குறுதிகளை கொடுத்தன ஏதாவது நிறைவேற்றியதா இருபத்தி ஆறு வருடங்களாக முஸ்லிம்கள் கேட்ட விடயங்கள் செய்யவில்லை முஸ்லிம் சிங்கள மக்கள் விரும்பாத நிலையில் முன்னர் வடக்குகளுக்கு இணைக்கப்பட்டது இவ்வாறு நிறைவேற்ற அதிகாரம் பிழையாக பயன்படுத்தப்பட்டது பிரதமர் பிறருக்கு செவிசாய்க்க வேண்டும் பிரதமர் பதவியில் உள்ளவர் செருக்கினை குறைக்க வேண்டும் அவ்வாறான ஒருவரை நியமிக்க வேண்டும் ராஜபக்சவுடன் மறைகின்ற நிலைகள் சுதந்திர கட்சி காணப்படுகின்றது இனவாதம் கோத்திரவாதம் மிகுந்த அரசியல் அராஜகம் மேலோங்கியுள்ளது எனவே நாட்டுக்கு மாத்திரமல்ல கட்சிக்கும் நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழிப்பது முக்கியமானது என தெரிவித்தார்